ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன ரெசிபி காட்ட போகிறேன் அப்படின்னா, சிம்பிளாக வெஜ் புலாவ் வந்து எப்படி பண்ணுறேங்கிறத காட்ட போகிறேன். அதுக்கு நான் வந்து வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் பீன்ஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது மாதிரி சைஸில், கேரட் வந்து கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் என் பையனும் சாப்பிட்ணுங்கிறதுக்காக, அதே மாதிரி பீட்ரூட்டும் கொஞ்சம் வந்து குட்டி குட்டியாக தான் நட்டிருக்கேன் என் பையன் இடையில வரான், கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். வெங்காயம் சின்ன சைஸில் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு மீடியம் தக்காளி ஒன்று அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அரிசி வந்து எங்கள் நாங்கள் மெஷர் பண்ணுறதுல ஒரு அஞ்சு கிண்ணம் எடுத்து நான் அலசி ஊற வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம தாளிக்கிறத பார்க்கலாம். நான் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன். தேவையான அளவு எண்ணெய், நான் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்க போகிறேன் ஃப்ளேவருக்காக. நான் உருக்கி வச்சுருக்கேன் நெய். தாளிக்கிறதுக்கு சின்னதாக ஒரு ரெண்டு இலை எடுத்திருக்கேன், பெருசாக இருந்தால் ஒன்று போதும். ஒரு பூ எடுத்திருக்கேன், ரெண்டு மூணு கிராம்பு, சின்னதாக ஒரு பட்டைத்துண்டு. எண்ணெய் நெய்யும் காஞ்சிருச்சு, அதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும், அதோட சேர்ந்து இஞ்சி பூண்டு நமக்கு வதங்கிடும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், லேசாக நமக்கு கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த மிளகாத்தூள் வந்து சாதா மிளகாத்தூள் தாங்க, இது நல்லா காரமாக இருக்குது, அதனால் நான் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட சேர்த்துக்க போகிறேன், ஏன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்க்குறோம் இல்லையா, அதுக்காக. இப்போ லேசாக காரம் சேர்த்துருக்கிறதுனால ஆன்டிபயோட்டிக்காக நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேருங்க, இல்லைனா வேண்டாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து புதினா சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், எங்கிட்ட கொத்தமல்லி அவைலபிளாக இல்லை. நான் சிம்பிளான புலாவ் செய்கிறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். புதினா அவைலபிளாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து செஞ்சிடலாம் இன்ஸ்டண்ட்டாக. சப்போஸ் உங்கள்கிட்ட வெஜிடபிள்ஸ் இல்லைனாலும் பிளைன் புலாவ் மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இதே மெத்தடில். இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன், தக்காளி சேர்த்துக்கேன். இப்போ நான் வந்து புலாவுக்கு மொத்தமாகவே தேவைப்படுற அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்காக லேசாக தண்ணி நான் அலம்பி எடுத்து வச்சுருக்கேன்ல, அதுலேருந்து தான் நான் எடுத்திருக்கேன். நான் வந்து அஞ்சு கிலோ அரிசிக்கு ஒன்றரை கிண்ணம் அளவு அப்படிங்கிற மாதிரி நான் தண்ணி எடுத்திருக்கேன். நார்மல் ரைஸ் தான் நம்ம ரெகுலராக சாப்பிட்ற சாப்பாடு. நான் வந்து அரிசி ஊற வச்சுருக்கேன், அதனால் வந்து நான் வந்து ஒன்றரை கிண்ணம் எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் டைரெக்டாக செய்கிறீங்கன்னா ஒரு கிண்ணத்துக்கு ரெண்டு கிண்ணம் அளவுக்கு நீங்கள் அரிசி எடுத்துக்க தண்ணி எடுத்துக்கோங்க. நான் அரிசி ஊற வச்சுருக்கிறதுனால ஒன்றரை கிண்ணம் அளவு எடுத்திருக்கேன். இப்போ இது நமக்கு தக்காளி வந்து வதங்கி வரட்டும். லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. குக்கர் வந்து இந்த மூடி இருக்கு இல்லையா, அதை சும்மா நம்ம கேஸ்கட் விசில் எதுவுமே இல்லாமல் சும்மா அப்படியே மூடி வச்சோம் அப்படின்னா அந்த ஸ்டீம்லேயே நமக்கு தக்காளி நல்லா வெந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு தடவை கிண்டி விட்டுட்டேன், இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கொஞ்சோண்டு மல்லித்தூள் சேர்க்க போகிறேன், ஒரு ஹாஃப் ஸ்பூனுக்கு கம்மியாக. இங்கே பாருங்கள், நான் எடுத்துக்க அரிசி அளவு அஞ்சு கிண்ணம், அந்த கிண்ணத்தையும் உங்கள்கிட்ட காட்டுறேன். இதுக்குன்னா இந்த அளவுக்கு நான் வந்து மல்லித்தூள் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட நான் தயிர் கொஞ்சம் சேர்க்குறேன். புளிச்ச தயிராக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வீட்டில் வச்ச தயிர் தான் சேர்க்குறேன், ஃப்ரெஷ்ஷான தயிர். நான் வந்து ஸ்பூன் அளவு தான் உங்கள்கிட்ட காட்டுறேன், ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்க்க போகிறேன். சரிதான், பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். இதை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம தயிர் சேர்த்துருக்கிறது நெய் சேர்த்துருக்கோம், அதனால நமக்கு வந்து காரம் வந்து அந்தளவுக்கு அதிகமாக தெரியாது. மிளகாத்தூள் காரமாக இருந்தாலுமே
Skip பண்ணிருங்க உருளைக்கிழங்கு வேணும்னா பிரியாணிக்கு கொஞ்சமா நீங்க சேர்த்துக்கங்க இதல நான் அந்த உருளைக்கிழங்கு கூட சேர்க்கல ஏன் அப்படினா நமக்கு வந்து ரெகுலர் ரெசிபி மாதிரி ஆயிடும் இது வந்து வெரைட்டி ரைஸ் மாதிரி இருக்காது உங்களுக்கு நான் பச்சை பட்டாணி கூட நீங்க நான் சேர்க்கல இது வந்து ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் இன்ஸ்டன்ட்டாவும் செஞ்சிரலாம் நமக்கு வெஜிடபிள்ஸ் நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படினா இப்போ நான் இத என்ன பண்ணப் போறேன் அப்படினா ஒரு நிமிஷம் ফুল फ्लेம்ல வச்சிட்டு லேசா நமக்கு ஹீட் ஆகும் இல்ல அந்த ஸ்டேஜ்ல குறைச்சிரணும் குறைச்சிட்டு திரும்ப அதே மாதிரி மூடி மட்டும் வச்சிட்டு அந்த ஸ்டீம்ல வந்து கொஞ்சம் காய் வந்து வேக வைக்கணும் ஏனா பச்சை காய்கறிகள்ல அந்த ஸ்மெல் எல்லாம் போகணும் ப்ளஸ் நமக்கு அது ஸ்டீம் ஆகி இருக்கணும் அதுக்காக நம்ம வந்து தண்ணி எதுமே ஊத்த கூடாது ஏற்கனவே நமக்கு தக்காளி ஈரப்பதம் இருக்கு அதே நமக்கு எனஃபா இருக்கும் மூடி வச்சோம் அப்படினா அந்த ஆவிலே நமக்கு வந்து நல்லா வெந்துரும் பாருங்க சவுண்ட் வருதா உங்களுக்கு கொதிக்கிற மாதிரி இப்போ இந்த ஸ்டேஜ்ல லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு குக்கர் மூடி வந்து லேசா இந்த மாதிரி மூடி வச்சிருங்க ஃபுல்லா மூட வேண்டியது இல்ல கரண்டி நான் அப்படியே வச்சிருக்கேன் எதுமே இல்ல ஸ்டீம்ல ஒரு 10 மினிட்ஸ் நமக்கு வேகட்டும் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஓகே फ्रेंड्स வாங்க ஸ்டீம் ஆனது போதும் நான் ஒரு தடவை எடுத்து கிளறி விட்டுட்டேன் காய இங்க பாருங்க இப்போ எப்படி இருக்கு அப்படினா கொஞ்சம் நமக்கு ஸ்டீம் ஆயிருச்சு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு போட்டப்ப எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கு அப்படினா நல்ல ஆவி பறக்குதா அதனால உங்களுக்கு தெரியதா தெரியல பாருங்க இத ஒரு தடவை நல்லா mix பண்ணி விட்டுட்டு இப்போ இதல என்ன பண்ணப் போறேன் அப்படினா நான் வந்து அலந்த தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அத சேக்க போறேன் இப்போ பாருங்க फ्रेंड्स இந்த மெஷர்மென்ட்ல தான் இந்த கிண்ணத்துல தான் நாங்க இப்போதான் அரிசி அலந்திருப்போம் இதல தான் நான் 5 கிண்ணம் எடுத்துர்க்கேன் இதல அரிசிக்கு 1/2 கிண்ணம் அளவு அப்படிங்கற மாதிரி நான் மொத்தம் 7.5 கிண்ணம் தண்ணி அரிசிக்கு மட்டும் ப்ளஸ் 1/2 கிண்ணம் வந்து காய்கறி நமக்கு வேகணும் அப்படிங்கிறதுக்காக 1/2 கிண்ணம் டோட்டலா 8 கிண்ணம் நான் தண்ணி எடுத்து மெஷர் பண்ணி வச்சிருக்கேன் இதல இத நான் பதற சேக்க போறேன் இப்போ கேஸ் ஃபுல்லா வச்சுக்கங்க இது ஒரு கொதி வரையில நம்ம அரிசியை சேர்க்கலாம் கொதிக்கும் போது காட்றேன் பாருங்க फ्रेंड्स நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் லோ ஃப்ளேம்ல வச்சறேன் லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு இப்போ இதல ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் கரம் மசாலா சேக்கறேன் flavor காக மட்டும் தான் ரொம்ப அதிகமா சேர்க்க வேணாம் இது கொதி வரும்போது சேர்த்தீங்கன்னா ஸ்மெல் நல்லா இருக்கும் இப்போ நான் அரிசி சேர்த்துக்கிறேன் தண்ணி இல்லாம அரிசி மட்டும் போடுங்க நான் அரிசி போட்டுட்டு காட்றேன் அரிசி சேர்த்துட்டேன் பாருங்க நார்மல் அரிசி தான் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஊற வச்சதும் நல்லா நமக்கு ஊறி இருக்கு இப்போ இத நல்லா அதல mix பண்ணி விட்டுட்டு இப்போ ফুল फ्लेம்ல வைங்க அரிசி எங்கயாவது சைடுல இருந்தா அதை எடுத்து விட்டுருங்க வேகாதப்போ இத நல்லா mix பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு உப்பு டேஸ்ட் பார்க்கறதா இருந்தா இந்த ஸ்டேஜ்ல பாத்துக்கோங்க நான் போட்டிருக்க உப்பு கரெக்டா இருக்கு நான் இன்னும் கொஞ்சம் நெய் சேக்கறேன் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அதே நல்லா mix பண்ணி விட்டுருங்க இப்போ அரிசியும் அந்த தண்ணியும் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரும்போது என்ன பண்ணுங்க அப்படினா லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு அதே மாதிரி மூடி வச்சு நம்ம ஸ்டீம் பண்ண போறோம் வாங்க நான் கொதிக்கும் போது காட்றேன் பாருங்க இப்போ வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தெரியதா அவ்வளவுதான் இப்போ இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணுங்க அப்படினா மூடிய போட்டுட்டு லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க வாங்க फ्रेंड्स எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இங்க பாருங்க தண்ணி வந்து நமக்கு குறஞ்ச மாதிரி தெரியுது இல்லையா இப்போ இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணுங்க அப்படினா இது நல்லா ஒரு தடவை mix பண்ணி விட்டுருங்க நான் எந்த கிண்ணத்துல அரிசியே தண்ணி எல்லாம் அளந்தேனோ அதே கிண்ணத்துல ஒரு கிண்ணம் அளவுக்கு நான் தண்ணி இப்ப எக்ஸ்ட்ரா சேக்கறேன் இது வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும் காய்கறியும் நல்லா வெந்திருக்கும் சாதமும் நல்லா வெந்திருக்கும் உங்களுக்கு குழஞ்சி வராது உதிரி உதிரியா இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம செஞ்சிட்டோம் அப்படினா குக்கர்ல அழகா நம்ம வெஜ் புலாவ் வந்து செஞ்சிரலாம் பாருங்க பார்க்கிறதுக்கே ஒரே கலர்ஃபுல்லா இருக்கு அப்படினா அரிசி வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியதா உங்களுக்கு 50% வந்து ஸ்டீம் ஆயிருச்சு இதை வந்து நம்ம இப்போ சிம்ல தான் வச்சு நம்ம வேக வைக்கணும் நல்லா ஒரு தடவை mix பண்ணி விட்டுருங்க இப்போ அதனால கேஸ்கெட்லாம் வச்சு நீட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க கரண்ட் எதுவுமே வைக்க வேணாம் அவ்வளோதான் இப்போ நமக்கு
லோ ஃப்ளேம்லயே வச்சு நீங்க ரெண்டு விசில் எடுத்தாலும் சரி இல்லனா ஒரு 10 மினிட்ஸ் வச்சு ஆஃப் பண்ணாலும் சரி. சம்டைம்ஸ் குக்கர் பாத்தீங்க அப்படினா விசிலே வராம நமக்கு இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல நீங்க டென்ஷன் ஆவீங்க வெந்திருக்குமா வேகாதானா அப்படி இருந்தது அப்படினா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு 10 மினிட்ஸ் நீங்க சிம்லயே வச்சிட்டு ஆஃப் பண்ணிருங்க. நான் ஆஃப் பண்ணும்போது உங்ககிட்ட காட்டுறேன். லோ ஃப்ளேம்லயே தான் வைக்கணும். ஃபுல்லா வச்சிராதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ரெண்டு விசில் வந்துருச்சு. இப்போ நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இது நமக்கு நல்லா ஆவி போகட்டும். நமக்கு அந்த ஸ்டீம் எல்லாமே நமக்கு வந்து குறையட்டும். அந்த ஆவி குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்கான்னு காட்டுறேன் உங்கள்கிட்ட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஆவி எல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இதை நீங்கள் வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணாலும் சரி, இல்லைனா குக்கர்லேயே நல்லா கீழேருந்து மேலே வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணாலும் சரி, இல்லை எல்லாமே உங்களுக்கு சாப்பிடும்போது உங்களுக்கு எல்லா காயும் சேர்ந்து வந்துடும். இங்கே பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்கு அப்படின்னு. இதுக்காக தான் நம்ம தண்ணி வந்து சேர்க்கும்போது மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொன்ன குவான்டிட்டி மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் கீழேருந்து ஃபுல்லாக நான் வந்து மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். எங்கேயுமே குழையலை, எங்கேயுமே தண்ணி நமக்கு வந்து கிடையாது. அளவாக வெந்திருக்கு, தண்ணியே நமக்கு வந்து அளவாக இருக்குது. இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. பாருங்கள் காய் எல்லாமே வெந்து நல்லா சாதம் உதிரி உதிரியாக இருக்குது, சூடாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான வெஜ் புலாவ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தென் இதுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக எந்த காய உருளைக்கிழங்கு வறுவல் சேர்த்துக்கலாம், இல்லைனா தயிர் பச்சடி சேர்த்துக்கலாம், இல்லைனா டேரெக்டாக அப்படியே சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.